அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த மை சேனல். இன்ஷாலாம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரமலான் மாதங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மாதங்களிலும் நம்ம வந்து திருக்குர்ஆன் ஓதி கொண்டு இருப்போம். அது ஓதி முடித்த பின்பு அது கடைசியில் இருக்கக்கூடிய சதகல்லாஹுல் அலியுல் அலி, அது வந்து துவான்னு சொல்லி மேலே போட்டிருக்கோம். அந்த துவாவை வந்து நம்ம ஓதணுமான்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஆயத்தே கிடையாது, அல்லாஹு தாலாவால் இறக்கப்பட்ட வசனம் அது கிடையாது. முன்னோர்கள்னால் பிற்காலத்தில் உருவாக்கியவர்கள் குர்ஆனை முடித்த பின்பு ஒரு துவா கேட்க வேண்டும் என்பதற்காகவே அதை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இது வந்து நபி வழி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு துவாவை வந்து நமக்கு கற்றுத்தரவும் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் நம்ம மார்க்கத்தில் வந்து அனுமதி உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யும்போது அல்லாவுக்கு உகந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை அல்லாவிற்கு விருப்பமான அமலாக நாம் எந்த ஒரு அமலை செய்கிறோமோ, அந்த அமலை வந்து இறைவனிடம் வந்து திருப்தியை நாடி, அல்லாஹு தஆலா மூலமாக நம்ம வந்து அந்த அமலை வந்து திருப்தியை நாடி நம்ம அவனிடம் பிரார்த்தனை முறையாக நம்ம வந்து நமக்கு தேவையானதை வந்து அல்லாஹு தஆலாவிடம் நாம் கேட்குறோம். இந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா, குகைவாசிய சம்பவம் கூட நான் எடுத்து பார்க்கலாம். அதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மூணு பேர் வந்து குகைக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த குகையில் வாயிலை வந்து திறப்பதற்கு அவரவர்கள் செய்த அமலை வந்து எடுத்து சொல்கிறாங்க அல்லாஹு தஆலா கிட்ட. இந்த அமலை வந்து உன்னுடைய எல்லாவே இந்த திருப்புருத்தத்தை நாடி தான் வந்து நான் இதை செய்கிறேன், அதனால் நீங்கள் வந்து இந்த அமலுக்காக கூலியாக எனக்கு வந்து இந்த குகையில் வாயில்களை வந்து திறக்க செய்வாயாகன்னு சொல்லி இந்த மூணு பேருமே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த மூணு பேர் வந்து பிரார்த்தனையை வந்து அல்லாஹு தஆலா ஏற்றுக்கிட்டு அந்த குகை வாயிலை வந்து திறந்து அவர்களை வந்து அல்லாஹ் வந்து காப்பாற்றிடுவான். அதே போன்று தான் நம் குர்ஆனை ஓதி முடிக்கிறோம், அது வந்து மிகப்பெரிய அமலாக இருக்கிறது. இந்த அமலை அடிப்படையாக வைத்து நமக்கு தேவையானதை வந்து அல்லாவிடத்தில் வந்து பிரார்த்தனைகளாக கேட்கலாம். அதுக்கு வந்து மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்குது. அதனால் வந்து குர்ஆனை ஓதி முடித்த பிறகு, ஃபுல்லாக குர்ஆனை வந்து ஓதி முடித்த பிறகு கொடுக்கப்பட்ட இந்த துவாவை வந்து நம்ம கண்டிப்பாக ஓதவே கூடாது. இதை ஓதினால்தான் குர்ஆன் நிறைவேறும் என்பது கிடையாது. இது பிற்காலத்தில் வந்தவர்கள் உருவாக்கிய ஒரு நடைமுறையாக தான் இது இருக்குது. இது வந்து நபி வழியும் கிடையாது. அப்படி சொல்லி பார்த்தோம்னா, எப்படி அப்போ வந்து குர்ஆனை ஓதுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரா அன்னாஸில் இருந்து ஓதி ஃபாத்திகாவோட முடித்தாலும் சரி, இல்லை ஃபாத்திகாவில் ஆரம்பித்து அன்னாஸ் வர ஓதி முடித்தாலும் சரி, நம்ம வந்து ஆக மொத்தத்தில் 114 அத்தியாயங்கள் நம்ம வந்து ஓதி நிறைவேற்ற வேண்டும். இது வந்து எதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனை வந்து நமக்கு அனுப்பியிருக்கான். அறிவு பெறுவதற்கும் தான் அனுப்பியிருக்கான். நாம் அதை ஓதிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இதை வந்து இந்த வார்த்தையை வந்து இப்போ நம்ம ஒரு தடவை ஓதிட்டோம், ரெண்டு தடவை ஓதிக்கொண்டே இருக்கிறப்போ அந்த வார்த்தையும் சரி, இல்லை வசனத்தையும் சரியான முறையில் படிக்க நமக்கு வந்து அல்லாஹு தஆலா வந்து நிச்சயமாக வந்து ஒரு தெளிவு கொடுப்பான். அப்போ வந்து அந்த குர்ஆனை வந்து கடைசியில் வந்து இந்த சதகல்லாஹுல் அலியுல் அலியும் வந்து நம்ம ஓதுறப்போ, இது ஓதினால்தான் குர்ஆன் வந்து நிறைவு பெறும் என்பதோ எங்கேயுமே வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு வழிக்கெடுக்கிற ஒரு காரியங்கள் தான், நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள் தான். இது எல்லாமே வந்து பித்தத்தாக வழிக்கேடாகும். ஒவ்வொரு பித்ததும் நம்மளை வந்து வெளிக்கேட்டில் கொண்டு போய் செல்லும். ஒவ்வொரு வழிக்கேடும் நம்மளை நரகத்தில் இட்டு செல்லும் என்பதை நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வழிகேட்டையும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இது மட்டும் இல்லை,